அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோங்க. மகாபாரதத்துல சிவபெருமான் சூரிய பகவானுக்கு இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்கி சொல்லியிருப்பாருங்க. அந்த விளக்கத்தை நாம வந்து இப்ப பாக்கலாங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாபாரத யுத்தத்துல கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பூத உடலை பிரிந்து அவரோட ஆன்மா வந்து தன்னோட தந்தையான சூரிய பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்கி விண்ணுலகம் வந்து போச்சுங்க. அப்ப வந்து சூரிய தேவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து தன்னோட மனதுல வந்து எழுந்துச்சுங்க. அந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட கேட்டா இதுக்கான விடை தெரியும் அப்படின்ட்டு ஒரே குழப்பத்துல வந்து சூரிய பகவான் இருந்தாருங்க. சூரிய பகவான் இப்படி குழப்பத்தில் இருந்தனால அவரோட உடல்ல வந்து வெப்பம் அதிகரிச்சு அந்த வெப்பம் வந்து பூமியிலையும் எதிரொலிச்சதுங்க. அதனால இங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டத்தை பார்க்க முடியாத சிவபெருமான் வந்து சூரிய தேவன் முன்னாடி தோன்றி, எதுக்காக உன்னோட வெப்பத்தை வந்து இப்படி அதிகரிச்சிருக்கிற, என்ன காரணம் அப்படின்ட்டு சிவபெருமான் சூரிய பகவான் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சூரிய பகவான் சிவபெருமான் கிட்ட, என்ன மனதுல வந்து ஒரு குழப்பம் இருக்குது, அந்த குழப்பத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரி வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்குது, அதுக்கான தீர்வை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாருங்க. எல்லாம் அறிந்த சிவபெருமான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன குழப்பம் அப்படின்ட்டு சூரிய பகவான் கிட்ட வந்து கேட்கிறாருங்க. அதுக்கு சூரிய பகவான் சொல்றாரு, தன்னோட மகனான கர்ணன் வந்து பல தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்திருக்கிறாரு. இப்போ கிருஷ்ணருக்கும் தன்னோட புண்ணியங்களை எல்லாம் தானமாக கொடுத்ததுனால இன்னும் வந்து அவருக்கான புண்ணியம் வந்து அதிகரிச்சிருக்கும், அப்புறம் எப்படி வந்து மரணம் வந்து இவ்வளோ எளிதாக கர்ணனை நெருங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் சூரிய பகவான் கிட்ட முதல்ல தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மம்னா என்ன அப்படின்ட்டு அவருக்கு சொல்கிறாருங்க. தர்மம்னா என்னன்னா, ஒருத்தரோட நிலைமையை வந்து அவங்க சொல்லாமலே இல்லை வேற யாரோது மூலமாக தெரியாமலே அவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நாமளே உணர்ந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது தாங்க தர்மம். அந்த தர்மம் தான் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ தானம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? தானம்னா ஒருவரோட நிலையை வந்து அவங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு அவங்களே வந்து சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் மூலமா அவங்க வந்து இப்படி துன்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவங்க கிட்ட உதவி செய்யறதுங்க. இது வந்து தானத்துல சேரும். தானம் செய்தாலும் வந்து புண்ணியம் இருக்கும், ஆனா தர்மம் செய்த அளவுக்கு புண்ணியம் வந்து தானத்துல கிடைக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது தர்மம் அப்படிங்கிறது நாமளே முன்னாடி போய் நம்ம மனம் வந்து ஒருவருக்கு உதவி செய்வது வந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. தானம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட உதவின்னு கேட்டு நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தானம் வந்து ஒவ்வொருத்தரோட கடமைங்க. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவங்களோட துன்பத்தை சொல்லி கஷ்டத்தை சொல்லி இப்படி இருக்குது உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கடமைங்க. அதனால தானம் வந்து தர்மத்தில் சேராதுங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பசியில் இருக்கிறாரு அப்படின்னா அவரை பார்த்தோன்னே பசியால் வாடுவாரோ அப்படின்னு தெரிஞ்சு நாமளே அவங்க கிட்ட போய் சாப்பிட்றீங்களா அப்படின்னு உணவுப் பொருளை கொடுக்கறது வந்து தர்மம்ங்க. அதே அவங்க நம்ம கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது உணவு இருந்தா கொடுங்கன்னு கேட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது பேர் தானம்ங்க. இந்த விளக்கத்தை சூரிய பகவானுக்கு சிவபெருமான் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மகாபாரத காட்சிகளை வந்து சூரிய பகவானுக்கு சொல்றாருங்க. என்னன்னா, கர்ணன் வந்து பல தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியிருக்கிறாரு, ஆனா கிருஷ்ணர் வந்து அவரோட புண்ணியத்தை எல்லாமே தானமாக தான் பெற்றாரே தவிர தர்மமாக பெறவில்லை. அதனால கர்ணன் வந்து தன்னோட புண்ணியங்களை தானம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சாதாரண மனிதனாக வந்து மாறிட்டாரு. அதனால தான் மரணம் வந்து கர்ணனை எளிதாக நெருங்க முடிஞ்சது அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து சூரிய பகவான் கிட்ட சொல்கிறாருங்க. சூரிய பகவான் வந்து சிவபெருமானோட இந்த விளக்கத்தை கேட்டதுக்கப்புறம் மன தெளிவு பெற்று தன்னோட வெப்பத்தை வந்து குறைச்சிட்டாருங்க. அதனால உயிரினங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துச்சுங்க இந்த பூமியில். நாமளும் வந்து இதன் மூலமாக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, அதாவது கேட்டு கொடுப்பது வந்து தானம், கேட்காமலே கொடுப்பது தான் தர்மம். அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னுங்க. ஈசன் அருளால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம்.